பார்த்தீங்கன்னா இந்த பழம் தான் வந்து சுவையான பழம் சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30-20 J33 வந்து வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் J33 வந்து வளைவாக வரும். இந்த இலையை லாஸ்ட்டாக கூறு மொழி இருக்கக்கூடிய ஒரு பழம் செடி நட்டதால் சரி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து செடி நட்டாச்சுன்னா 25 நாள் கழி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு KPS நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உடனுக்குடன் அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இல்லாத செடி கிடையாது, இல்லாத ரோஸ் கிடையாது, இல்லாத ஃப்ளவர்ஸ் கிடையாது. ஓகேங்களா, எல்லா வகையான ஃப்ளவர்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறதுங்க. எல்லாம் ஒரு ரேரான ஃப்ரூட்ஸு, ஒரு எக்ஸாட்டிக் ஒரு புது வெரைட்டி. இந்த பழஞ்செடி வேணும் அப்படின்னு சொன்னி கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த டைம் அந்த பழஞ்செடி வந்துருங்க. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க, ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு பிளான்ட்டை கொண்டு வந்துருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பழம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பழம் பற்றி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, J33 பழம் எப்போ தம்பி கொண்டு வரீங்க அப்படின்னு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுனீங்க. ஏன்னா ஒரு மிக மிக சுவையான ஒரு பழம் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா பழங்களையும் காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழம் தான் வந்து சுவையான பழம் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 இருக்கும் பிரிக்ஸு. ஓகேவா, சுகர் பிரிக்ஸ்னால் சுகர்னு சொல்லுவாங்க, சுகர். ஆனால் இந்த J33 மட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமான சுகர் கண்டென்ட் இருக்கும். ஏன்னா ஒரு 38-40 அந்த மாதிரி பிரிக்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் சுவையான பழம், இப்போ பண்டூட்டி பழம் எவ்வளோ சுவையாக இருக்கோ அதோட சூப்பரான சுவையான ஒரு பழம்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் காய்க்கும் சொல்லலாம். ஏன்னா வருடம் முழுவதும் ஆல் சீசன் சொல்லலாம், ஆல் டைம்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த வியட்நாம் பழம் எப்படி வருதோ அதே மாதிரி ரகம் கம்போடியன் ஆரஞ்சு ஜாக் ஃப்ரூட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வியட்நாம் ரெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டங்க் சூரியா, இந்த மாதிரி வெரைட்டியில் இது ஒன் ஆஃப் த வெரைட்டிங்க. எல்லா சீசன்லேயும் ஆல் டைம் ஜாக்குன்னு சொல்லலாம், ஆல் சீசன் ஜாக்குன்னு சொல்லலாம். வியட்நாம் பழம் மாதிரி J33 ஒரு வெரைட்டிங்க. இந்த J33 வந்து வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் J33 சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வெரைட்டி அந்த மாதிரிங்க, ஒரு புதிய ரகம் கண்டுபிடிச்சினால அந்த வெரைட்டி சுவையான ஒரு பழம். அந்த செடி வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நீங்கள் கேட்லாக்கில் போய் ஒரு செடியோட ப்ரைஸு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்லாக்கில் இருக்குது, நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம். அந்த செடி எந்த மாதிரி ஐடென்டி பண்ணலாம், பலாச்செடி எல்லா பலாச்செடி ஒரே மாதிரி தான் தம்பி இருக்கும், அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ காட்ட போகிறவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா J33ங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 100 செடிகள் இருக்குது. ஓகேங்களா, 100 செடிகள். அது கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் வீடியோ போகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட சைஸ் சும்மா சின்னதாக பட்டிங் பண்ணி ஒட்டு கட்டி அப்போ தான் கொடுத்தாங்க, சின்ன செடியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே நல்லா ஃபாஸ்ட்டான க்ரோத் இருக்குங்க. ஓகேங்களா, இது எப்படி ஐடென்டி பண்ணோன்னா மேக்ஸிமம் எல்லா இலையிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளைவாக லாஸ்ட்டாக கூறாக வரும். ஓகேங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வெளு வந்து வளைவாக வரும். இந்த இலையை லாஸ்ட்டாக கூறு முனையில் மட்டும் எல்லாமே வரும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த கீழே இலையில் கூட பாருங்கள் நல்லாவே தெரியும். மற்ற பழம் காட்டும் போது உடனடியே வரும், ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூசாக வரும். அப்படி இதை வச்சு ஐடென்டி பண்ணிக்கலாம் J33. ஓகேங்களா, இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு செடியானு கேட்பாங்க. ஓகேங்களா, ஒட்டு செடி தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தீங்கன்னா விதை செடி, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு பட்டிங் இங்கே கட்டியிருப்பாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 அடி வளர்ந்துருக்கு, 1.5 அடி வளர்ந்துருச்சுங்க. நல்லா துளிர் வருது, நல்லா வெயிலே வைக்கலாம். நீங்கள் வந்து மொட்டை மாடியில் வைக்கலாம்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாடியில் வைக்க முடியாதுங்க, நிலத்தில் மட்டும்தான் வைக்க முடியும். நிலத்தில் யாராருக்கு இடங்கு தான் வைக்கலாம். அதிகமாக வேர் போகணும்னு கேட்டிங்கன்னா கம்மியான வேர் போகக்கூடிய ஒரு பழம்னு சொன்னோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வேர் போங்க, ஒரு கிட்ட சும்மா நார்மலாக வேர் போகிற மாதிரி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷத்தில் காய்க்குன்னு கேட்டிங்கன்னா 2 இயர்ஸ்லேயே காய்க்கும். ஓகே, 2 வருஷத்தில் காய்க்கக்கூடிய பழம்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தி வேட் நம்பலாம் உங்களுக்கு 1.5 வருஷம் காய்க்கும். இந்த J33 பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் காய்க்கக்கூடிய வெரைட்டி தான். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான பழம் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு இந்த J33 வந்து ஏன் வந்து ஃபேமஸாக ஆயிடுச்சுன்னா ஒரு சுவையானு சொன்னால் பழமே நல்லா பெரிய சைஸாக வரும். ஓகேங்களா, அந்த பழமே நல்லா பெரிய சைஸாக வரும், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள் இதில் எல்லாம் அழிஞ்சிருச்சு, பழமே நல்லா பெரிய சைஸில் வரும். ஓகேங்களா, அது இலையை வச்சு ஈஸியாக கண்டு பண்ணலாம். இந்த இலையில் பார்த்தீங்கன்னா நரம்பு நல்லாவே தெரியும், மற்ற இதை காட்டுறதோட அந்த நரம்பு பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், நல்லா திக்னஸாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லா ஊர் வெயில் கிளைமேட்டில் வளரும், இதெல்லாம் நம்ம ஊருக்கு வருமானு கேட்பாங்க நிறைய பேர், எல்லா ஊருக்கு வருங்க. ஓகேங்களா, அது வந்து பிளான்டேஷன் பண்ணுறதை பொறுத்து, பிளான்ட் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க, நிறைய பேர் செடியே வளரல அப்படின்னு சொன்னாங்க. பிளான்ட் வந்து 2 குழி எடுக்கணுங்க பெயினாக பார்த்து, அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணுறதுக்குனா ஒரு நாள் குழி எடுத்து விடணும், அது ஈரப்பதம் அந்த ஈட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளாச்சு அந்த இடத்துல குழியிலேருந்து வெளியேறணும், அப்போ தான் வந்து செடி வைக்கணும். நிறைய பேர் நோண்டி ஒரே அடியில் வச்சு விட்றாங்க, அப்படியே வச்சுட்டு தம்பி நீ கொடுத்த செடி வளரவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி ஒரு இப்போ 2 நாளைக்கு ஊற்றுவாங்க, அப்புறம் 3 நாளைக்கு ஊற்ற மாட்டாங்க, அவள் வளரவே இல்லைன்னு. அப்புறம் ஆட்டேரு மாட்டேரு எதுவும் போட்டிங்களான்னு கேட்டால் நான் என்னமே போடலப்பா செடி நட்டதால் சரி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து செடி நட்டாச்சுன்னா 25 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா ஆட்டுரோ தொழுவரமோ நல்லா சுற்றி கொத்தி விட்டு போட்டிங்கன்னா அற்புதமாக வளரும். ஓகேங்களா, வளராத செடி கூட சூப்பராக வளரும். ஓகேங்களா, இந்த J33 பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து சூப்பரான பிளான்ட் இருக்குது. நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க இது தோட்ட தோக்கிருக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இப்போ நிறைய பேர் இதுதான் விரும்பி வைக்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பழவோட சைஸ் நல்லா பெருசாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் போகும்போது பழம் பெருசாக இருக்கிறது தான் பார்க்குறாங்க, ஏன்னா விற்கிறதுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்காவது. எல்லாமே சோளம் கூட நல்லா பெருசாக இருக்கும், பழமும் நல்லா பெருசாக இருக்கும், ஒரு 30 கிலோ to 33 கிலோ வரும். ஓகேங்களா, அதனாலவே J33 சொன்னாங்க 33. ஓகேங்களா, அதுதான் வெரைட்டி. இந்த வெரைட்டி பொறுத்தவரை நமக்கு ஸ்டாக் இருக்குங்க, புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள் செடியோட ஹைட்டு எல்லாமே பார்த்துக்காங்க, 1.5 to 1 இருக்கும். நீங்கள் பிளான்ட் பாருங்கள் நல்லா ஒவ்வொரு பிளான்ட் எடுத்து வச்சு காட்டுறேன். நிறைய பேர் வந்து பிளான்ட் ஃபோட்டோ அனுப்புகிறீங்க அப்படி கேட்குறீங்க,
பிளான்டோட சைஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. சூப்பரான தரமான பிளான்ட் தான் இருக்குங்க. புக் பண்ணுறவங்க எல்லாமே சேம் இதே பிளான்ட் தான் வரும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத கஷ்டம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம். தேங்க்யூ டு ஆல். பாய் பாய்.